அனுமதி இன்றி இயங்கிய ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தில் பிறந்த தனது இரட்டை குழந்தைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் வாங்க முடியாமல் 6 மாதமாக தந்தை ஒருவர் அலைந்து வரும் அவலம் புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது. காசுக்காக போதிய வசதியில்லாத மருத்துவமனையில் வைத்து பிரசவம் பார்த்த ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஐஸ்வர்யா வந்தால் கவலைகள் மறக்கும் என நொடிக்கு நொடி விளம்பரம் செய்து வரும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தால் புதுச்சேரியைச் சேர்ந்த தந்தை ஒருவருக்கு கவலை அதிகரித்துள்ளது. கருத்தரித்தல் மையம் என்ற பெயரில் செயல்படும் பெரும்பாலான மருத்துவமனைகள் குழந்தை பெறுதலை எந்த அளவுக்கு வியாபாரமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு வியாபாரமாக்கி பல கோடி வருமானம் பார்த்து வருகின்றன. அந்த வரிசையில் முக்கியமானது ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் கவிக்குயில் நகரைச் சேர்ந்த தம்பதி பெருமாள் சுலோச்சனா. கடந்த 2003 இந்த தம்பதிக்கு திருமணமான நிலையில் 18 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை. பல ஆண்டுகளாக குழந்தைக்காக காத்திருந்த இந்த தம்பதி கடைசியில் இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தில் சிகிச்சை பெற்று IVF முறையில் கருவுற்றிருக்கின்றனர். கடந்த மார்ச் 18 இந்த தம்பதிக்கு இரட்டை குழந்தை பிறந்துள்ளது. இதற்காக பெருமாள் 8 லட்சம் ரூபாய் வரையில் செலவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இத்தனை ஆண்டுகள் கழித்து ஆசையாய் பெற்ற பிள்ளைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் வாங்க ஐஸ்வர்யா மருத்துவமனைக்கு சென்ற பெருமாள் சுமார் 6 மாதமாக இன்று போய் நாளை வா என்ற கணக்கில் அலைந்து கொண்டிருக்கிறார். புதுச்சேரியில் புதிதாக பிறந்த குழந்தைக்கு 1 மாதத்திலேயே பதிவு செய்து பிறப்புச் சான்றிதழ் வாங்க வேண்டும் என விதி இருக்கும் நிலையில் தனது இரட்டை குழந்தைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் வாங்க முடியாமல் தவித்து வருகிறார் பெருமாள். ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வா நாளைக்கு வா இன்னைக்கு வா நாளைக்கு வா அந்த 5 மாசமா என்ன அலக்கடிச்சு நிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஃபைனல் கேங்கும்போது அப்ரூவல் வாங்கல, எனக்கு டைம் கொடுங்க, அப்ரூவல் வாங்கிட்டு நாங்க தரோம். ஒரு கட்டத்தில் கடுப்பான பெருமாள் தெரிந்தவர்கள் மூலமாக ஐஸ்வர்யா மருத்துவமனையை அணுகி கேட்டபோதுதான் அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது. அந்த ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதாவது அறுவை சிகிச்சை செய்யவோ பிரசவம் பார்க்கவோ நோயாளிகளை உள்நோயாளிகளாக அனுமதித்து சிகிச்சை அளிக்கவோ அனுமதி வழங்கப்படவில்லை. கடந்த 2020 துவங்கப்பட்ட இந்த ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம் விதியை மீறியும் அனுமதியின்றியும் பல நோயாளிகளை உள்ளே வைத்து சிகிச்சை அளித்ததோடு மட்டுமில்லாமல் உரிய வசதியின்றி அறுவை சிகிச்சை செய்து பிரசவம் பார்த்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தங்கள் மருத்துவமனையில் தான் குழந்தை பிறந்தது என பதிவு செய்து சான்றிதழ் கொடுத்தால் எங்கு அனுமதியின்றி ஆபரேஷன் செய்தது தெரிந்துவிடுமோ என எண்ணி இத்தனை நாட்களாக பெருமாளை அலைக்கழித்து வந்ததும் அம்பலமாகியுள்ளது. பிரச்சனை வெளியே தெரிந்ததும் சுகாதாரத்துறையில் அனுமதி கோரியிருப்பதாகவும் அனுமதி கிடைத்ததும் உடனடியாக பிறப்பு சான்றிதழ் தந்துவிடுவதாகவும் ஐஸ்வர்யா மருத்துவமனை எழுத்துப்பூர்வ கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளது. ஆனால் சுகாதாரத்துறையில் விசாரித்த போது மருத்துவமனை துவங்கும் போதே உள்நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க அனுமதி கோரி ஐஸ்வர்யா மருத்துவமனை விண்ணப்பித்ததாகவும் ஆனால் அங்கு போதிய இடவசதி இல்லாத காரணத்தினால் அனுமதி கொடுக்க தாமதமாகி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு தெரிவித்துள்ளார். நாங்கள் இது வந்து ஓபிடி பார்க்கறதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்து இங்கே வந்து உள்ள பேஷண்ட்லாம் அட்மிட் பண்ணுறது இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது. அதுக்காக தான் நாங்கள் இப்போ இன்றைக்கி போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சிடறோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பக தன்மையோட இன்டெப்தா டீடைலா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும் டாடா பிளேல இந்த நம்பர்லையும் டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே
Stay tuned and keep watching News Tamil.